பழனி பேச விரும்புறாங்க. பழனி வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா. இதுக்கு பேசுனேன், ரெண்டாவது ஒரு சின்ன ஒரு டவுட் ஐயா. ஐயா இந்த நீங்க சொன்னீங்க எதிர்மறை, ஒரு நிமிஷம் ஐயா, நீங்க சொன்னீங்க இந்த எண்ணங்களை வந்து கண்டுகிட கூடாதுன்னு சொன்னீங்க, மனசுல தாட் வந்தா கண்டுகிடாதான்னு சொன்னீங்க. ஆனா சில இடத்துல எதிர்மறை வரும்போது கண்டுகிடாம இருக்கேன், ஆனா இன்ன மீறி சில பயம் வருது, ஏதாவது நடந்துருமோன்னு, அதாவது ஒரு பயம் வந்துடுது. அதை என்னையா பண்ணலாம், பயம் வந்துடுது, எப்படியோ தடுமாறிக்கிட வந்துடுது, கண்டிப்பாக தான் போயிட்டு இருக்கேன், அப்படி நடந்துருமோ அப்படின்னு சில பயம் வந்துடுது ஐயா, அது என்னையா பண்ண. இல்லை இது வந்து வெறுமனே வந்து பயம் வந்து வெறும் சைக்கலாஜிக்கலாக மட்டும்தான் சொல்லி சொன்னால் நீங்கள் அதை நீங்கள் கண், அது வந்து அதை சுதந்திரமாக விட்டுருங்க, இருந்தால் இருந்துட்டு ஓட்டுன்னு விட்டுருங்க, பயமே பயத்துக்கே அனுமதி கொடுத்துருங்க. நீங்கள் புற சார்ந்து அந்த பயத்துக்கு காரணமான நிகழ்ச்சி சூழ்நிலை புறத்தில் இருந்துன்னு சொன்னால் அந்த பயத்தினுடைய எனர்ஜியை பயன்படுத்தி புறத்தை சரி பண்ணுறதுக்கு என்ன உண்டோ அதை பண்ணும். அது செயலை தூண்டுறக்கா வரலாம் இல்லையா, உங்களுக்கு ஒரு பயம் வருதுன்னு சொன்னால் செயலை தூண்டுறக்கா வரலாம் இல்லையா, அதனால் செயல் அங்கே தேவையானதாக இருந்ததுன்னா நீங்கள் செய்ய வேண்டியதை செய்கிறதுக்கு உள்ள எனர்ஜியை அதை பயன்படுத்திக்கலாம். ஒரு தேவையில்லை, வெறும் பயம் மட்டும்தான் வருதுன்னு சொன்னால் பயத்துக்கு நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்லைங்கிற முடிவு பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் நீங்க அதை எதையோ ஒன்றும் பண்ணணும்னு நினைக்கிறாலும் இந்த பயம் கூட ஒரு பலம் பெற ஆரம்பிச்சிருது. இந்த பயத்துக்கு நீங்க முழு அனுமதி கொடுத்துட்டீங்கன்னா அந்த பயமே போயிடும். முழு அனுமதினா அப்படியா, முழு அனுமதினா வந்தா வரட்டும் அப்படியா, இப்படி வந்தா வரட்டும், தொடர்ந்து இருந்தா கூட இருந்துட்டு போட்டுன்னு விட்டுருங்க, தொடர்ந்து இருந்தாலும் பயம் வந்தா வரட்டும் அப்படி நினைச்சு வரட்டும் வரட்டும். சரியா, நன்றியா. முக்தலட்சுமி அவங்க சாட்ல சுமாருங்கிறதுக்கு சொல்ப டீடைல் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. அவர் சும்மா இருக்கேன் நினைச்சேன். முத்துலட்சுமி ஏதாவது இல்ல, ஒருத்தங்க சும்மா இருக்கிறத பத்தி ஐயா கிட்ட கேள்வி கேட்டிருந்தாங்க. சோ அவங்க எப்படியும் சாட்ல பாப்பாங்களேன்னு சொல்லிட்டு சாட்ல அது அந்த கேள்வி அப்படியே கேட்டு முடியுமா இப்ப ஐயாட்ட? இல்ல, அவர் கேட்டது வந்து இந்த இவரை தான் நினைக்கிறார், ராதாகிருஷ்ணன் வந்து. அப்போ நான் இப்ப ஆபீஸ்ல இல்லாம வீட்டுல இருக்கும் போதும் ஏன் மனசுல வந்து கேள்வி ஏதாவது இயக்கம் இருந்துகிட்டே இருக்கு அப்படிங்கறதுல கேட்டாரு. சோ மனசுனா எப்பவுமே இயங்கிக்கிட்டே தானே இருக்கும், அதைத்தான் புரிஞ்சுக்க சொல்றோம். அந்த இயங்குற மனசை குறை கண்டுபிடிக்கிறது தான் நம்ம இப்ப பண்ற பிரச்சனை அப்படிங்கறதுனால சும்மா இருக்கிறது என்ன என்னன்ட்டு ஐயா சொன்னதை வந்து மனம்னா என்ன புத்தினா என்னன்னு அந்த சாட்ல டீடைல்டா கொஞ்சம் கொடுத்தேன். அண்டை வீட்டார் இருக்காங்க, அலுவலகத்துல பணிபுரியறவங்க இருக்காங்க, அதே மாதிரி இப்ப வந்து தொழில இருக்கிறவங்க இருக்காங்க. நம்ம ஒருத்தர் இருக்கும் போது அவங்க வந்து உண்மையிலே பாத்தீங்கன்னா வந்து ஒரு நியாயத்துக்கு தர்மத்துக்கு புறம்பான வந்து ஒரு செயலை வந்து உண்மையிலே செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி செஞ்சுக்கிட்டே இருக்கும் போது பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா வந்து ஒரு ஞானம் விடுதலைன்ற ஒரு நிலையில இருக்கும் போது வந்து நம்ம அதை நின்று பார்க்கும் போது ஐயா ஒரு புத்தகத்தை சொல்லியிருந்தீங்க, இந்த மாதிரி வந்து இப்ப ஒரு பாம்பு கூட இருக்குது, அந்த பாம்பு வந்து உண்மையிலேயே வந்து படம் எடுத்து நம்மளை இது பண்ணுது அப்படிங்கும்போது நம்மளை பாதுகாத்துக்கிற ஒரு தூரத்துல நின்னுகிட்டு நீங்க வந்து ஆக்சுவலா வந்து அதையும் ரசிச்சுட்டு பேசாம போயிடுங்க, அவங்களோட இயல்பு அதுதான், பாம்போட இயல்பு வந்து அப்படி செய்யறதுதான் அது குத்துறது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அப்படிதான் மாதிரி சொல்றீங்க ஐயா. இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா அதனால் ஏற்படக்கூடிய அந்த வருத்தம் கோபம் தாக்கத்துடைய அந்த ஒரு ஆக்ஷன் வந்து, அதாவது அந்த ஒரு ரியாக்ஷன் வந்து உள்ளுக்குள்ளார வந்துட்டேதான் இருக்குதுங்க நமக்கு. இப்ப அதை நம்ம கண்டுக்காம அப்படியே விட்டுறதை மட்டும் விட்டுட்டா போதுமாங்க, இல்ல அது தொடர்ச்சி அப்படி இப்ப நடந்துட்டே இருக்கிறாங்களே அப்படிங்கும்போது திருப்பி திருப்பி அதை நம்ம தாக்கும் போது வந்து அதனுடைய வீரியம் வந்து மறுபடியும் மறுபடியும் வந்துட்டே இருக்குது, அதுக்கு நம்ம என்ன செய்யறது? இல்லை, இப்போ நீங்கள் ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறீங்கன்னு சொன்னால் அது இன்னும் கொஞ்சம் அதனால் காம்ப்ளிகேட்டடாக தானே ஆகும். மொத்தத்தில் வந்து பக்கத்தில் உள்ள இருக்கிறவங்க கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருந்தால் தான் நம்ம சர்க்கம்ஸ்டான்சஸ் நல்லாயிருக்கும். பக்கத்தில் உள்ளவங்க வந்து சண்டைக்காரங்களாக வச்சுக்கிட்டான்னா அது சரியில்லை தானே அது. அதனால் ஏதோ ஒரு வகையில் நம்ம கொஞ்சம் ஒருங்கிணைவாக இருக்கிறதுக்கு என்ன உண்டோ அதை என்கரேஜ் பண்ணணும். நம்ம சண்டையை என்கரேஜ் பண்ணுறத விட சமாதானத்தை என்கரேஜ் பண்ணுறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்கோ அதை திங்க் பண்ணுங்கள். இப்ப அவங்களோட இயல்பை வந்து நம்ம மாத்த முடியாது அப்படின்றத மட்டும் நம்ம ஒரு புத்திபூர்வமா நம்ம வந்து எடுத்துட்டோம்னா போதுமாங்க. இல்ல, இயல்பை மாத்துறதுங்கிறது வந்து இப்ப நீங்க ஏதோ வகையில நம்ம அவங்க தேவையில்லாத என்கரேஜ் பண்றதுனால
இப்போ அவங்க இப்போ சொல்ல போனான்னு சொன்னா அவங்க ஏதோ ஒன்று அவங்களுக்கு எதிராக ஏதோ ஒன்று பண்ணிடுறாங்க, நீங்க பதிலுக்கு அவங்களுக்கு எதிராக நீங்க ஏதோ ஒன்று பண்ணும்போது இன்னும் எனிமிக்கல் அம்சம் தானே வெளி அதிகமாயிட்டு இருக்கும். அதோட நீங்க அவங்களுக்கு உதவி பண்ற மாதிரி இருந்தீங்கன்னு சொன்னா அவங்க அவங்க அவங்களுடைய டெம்பரமெண்ட்டை கூட மாத்திக்கிடுவாங்க, அந்த இயல்பு கூட அவங்க இயல்பை கூட மாத்திக்கிடுவாங்க. உங்களுக்கு தொந்தரவு பண்ற இயல்பு பரவலா உங்களுக்கு உதவி பண்ற இயல்புக்கு அவங்க கூட மாறிக்கிடலாம். அதனால இயல்பை கூட மாத்திக்கிடுற இயல்புங்கிறது அங்க ஒன்றும் இயல்பு வந்து அதுவா வந்து ஒன்றும் செயல்படாது இல்லையா. நாம செயல் நாம என்ன செயல்படுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நாம வந்து முடிவெடுக்கிறோம். ஒருத்தருக்கு வந்து எதிராக தான் செயல்படணும்னு முடிவெடுத்தீங்கன்னா எதிரான காரியங்களை பண்ணிட்டு இருப்போம், இல்லை ஒருத்தருக்கு நல்லது தான் பண்ணணும்னு முடிவெடுத்தீங்கன்னு சொன்னா நம்ம இயல்பு நல்லது தான் பண்ணிட்டு இருப்போம். அப்போ இயல்பு பண்ணிட்டு சொல்லி உங்க ஸ்ட்ராட்டிக்கா ஒன்றும் கிடையாது. சரி, அதனால தானே இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் நானும் நன்னையும் செய்து விடலன்னு சொல்லி இந்த குரல் பார்த்தீங்களா, இப்படி சொல்லி அப்படி பண்றதுனால என்ன ஆயிருந்துச்சு, அந்த எனிமிக்கல் ரிலேஷன்ஷிப் வந்து வேற மாதிரி ரிலேஷன்ஷிப்பா மாறிடும். அதனால ஓ சரி சரி, அந்த மாதிரி கொஞ்சம் ரிலேஷன்ஷிப்பை மாத்தி அமைச்சுக்கிட்டுருக்கு என்ன உண்டோ. ஓகே ஓகே, இப்ப இயேசு சொன்ன மாதிரி ஒரு கணத்துல இருந்தால் மறு கணத்தை காட்டுன்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு இதுல வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஆமா ஓகே ஓகே, நல்லதுங்க, நன்றி. நல்ல சூழ்நிலை உருவாக்கணும், மோசமான சூழ்நிலையிலிருந்து நல்ல சூழ்நிலைக்கு வர்றதுக்கு என்ன பண்ணனா நல்லா இருக்குமோ. நம்ம சண்டை போட்டுக்கிட்டே இருந்தானா அது மேல்கொண்டு அதான் டெவலப் ஆகிட்டே இருக்கும் கண்டிப்பாங்க. அதனால சமாதானமா போயிருக்கிறதுக்கு என்ன உண்டோ, வேணா தேவையில்லாத அளவுல நம்ம ஒன்றும் நெருங்கி பழகணும்னு அவசியம் இல்லை, பட் இருந்தாலும் சண்டை போடுற அளவுக்கு நம்ம ஒரு சூழ்நிலையை உருவாக்க கூடாது. ஓகே, நன்றிங்க, நன்றிங்க, சரி.